ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு எக் பப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி எடுத்துக்கோங்க. இது உடச்சி எடுத்த பிறகு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சமாக நுர வர அளவுக்கு கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 2 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் ஒரு குழியான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க முட்டை இதோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பேனோட குழியில் சேர்த்துக்கோங்க. குழியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது அழகாக ஆப்பம் சுற்றும் இல்லையா, அதே மாதிரி அழகாக சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஈஸியாக இருக்கும் சுற்றி விடுறதுக்கு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணதுனால. பாருங்கள், இது கொஞ்சமாக கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸில் கலர் மாறிடும். ஸ்டவ்வை நார்மல் ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி 2 முட்டையில் ஒரு 4 லேயர் அல்லது 5 லேயர் கூட ரெடி பண்ணலாம். பாருங்கள், மறுபடியும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் ஸ்டவ்வை நார்மல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா அழகாக லேயர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு 4 லேயர் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் ரெடி பண்ணுறது. அடுத்து அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடி பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்றைக்கி சாஸ் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சாஸ் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இனிப்பு சுவைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம்னா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பிரெட்லேயும் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க லேயரில் நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இது மேலே நடுவில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரெட்டை இது மேலே வச்சுக்கோங்க. மறுபடியும் ஸ்டஃபிங்கை இதுக்கு மேலே பிரெட்டு மேலே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை 2 பக்கமும் அழகாக ஃபோல்டு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை எதுவும் பிரிஞ்செலாம் வராது. அழகாக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து நம்ம இந்த 4 லேயரையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஃப்ரை பண்ண பிறகு முட்டைலாம் நல்லா செட் ஆகிடும், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. பாருங்கள், அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் பிரெட்டு மறுபடியும் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு மறுபடி இதை 4 பக்கமும் அழகாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் மீதி இருக்க முட்டையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம், இல்லை பட்டர் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் பேன் சூடான பிறகு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபோல்டு பண்ண பக்கம் இதை அழகாக திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா பட்டர்லாம் உருகி நல்ல ஒரு டேஸ்டியான எக் பப்ஸ் ரெடி ஆகிடும். இதை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் சாஸ் சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சக்கரை தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், காரமும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ரெடி பண்ணலாம். இதை 2 நிமிஷம் இந்த மாதிரி குக் ஆனதும் திருப்பி விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். முட்டை நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு அழகாக செட் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 10 மினிட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு எக் பப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.